ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாமரை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் பிரெட். ஸோ பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிடிக்கும், அதுவும் கார்லிக் பிரெட் கேட்கவே வேண்டாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த கார்லிக் பிரெட் எப்படி செய்யறது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கார்லிக் பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். கார்லிக் பிரெட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்லிக் பிரெட் செய்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிடணும். பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கணும், ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க 1/2 ஹவருக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பல் பூண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக சீஸ் துருவி வச்சுருக்கேன். சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பம் தான், நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஜாஸ்தி சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதனால் நமக்கு தேவையானாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லியெல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன், ஒயிட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷனாக வேணும்னா நீங்கள் வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் சாப்பர் எடுத்துக்கிறேன், அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சாப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பரில் வச்சு செஞ்சுக்கோங்க, அப்படிலாம் நல்லா கத்தி வச்சு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா சாப் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். உங்களால் எந்த அளவுக்கு அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்து வச்சிருந்தாலே அதை எடுத்துக்கிறேன், அதில் சாப் பண்ணி வச்சிருக்க இந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண மல்லியில் கொஞ்சம். கூடவே நான் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன், இந்த பட்டருக்கு மட்டும் தேவையான உப்பு. நீங்கள் சால்டட் பட்டர் எடுத்தீங்கன்னா உப்பு தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன், அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சால்டட் பட்டர் எடுத்திருந்தீங்கன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை. ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்க பிரெட் ஸ்லைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பட்டரை எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து பிரெட் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருந்தேன், அதுலயும் இதே மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அந்த பட்டரை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பிரெட் ஸ்லைசஸ்மே அந்த பட்டர் அப்ளை பண்ணியாச்சு, பட்டரும் கார்லிக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம், அதை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் துருவி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைஸ் மேலே அப்படி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கூட சேர்த்துக்கோங்க. சரி, எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சமாக வச்சுருக்கேன். சீஸ் வச்சதுக்கப்புறம் இன்னொரு பிரெட் இருக்கு இல்லையா, இன்னொரு பிரெட் ஸ்லைஸையும் இந்த மாதிரி மேலே வச்சிடுறேன். மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்தது அப்படின்னா கூட அந்த சீஸ் மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸ் இந்த மேல் பக்கம் இருக்கு இல்லையா, இது மேலேயும் நான் அந்த பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை டோஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு.
ஸோ பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு தோசை தவாவும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம், ஆல்ரெடி அதில் பட்டர் சேர்த்துருக்கோம், அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு நம்ம பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடாக நம்ம அப்படி தோசை கல்ல வச்சிடலாம். தோசை தவால் வச்சுட்டு நல்ல ஒருத்தர் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ மேல் இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் கார்லிக்கோட ஃப்ளேவர் வரும். அது நல்லா பிரெட்ஸ்லைஸோட எல்லா பக்கமுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லிட் வச்சு இதை மூடி வச்சிடுறேன் மேலே. ஸோ அது கொஞ்சம் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். கேஸ் ஸ்டவ்வும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் போல இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்ல ரோஸ்டாக இருக்குது, அதை மெதுவாக இப்போ திருப்பி விட்டுக்கிறேன் பாருங்க. அந்த சைடு நல்லா ரோஸ்டாக இருக்குது, இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ இப்போ மெதுவாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூடி வைக்கக்கூடாது, மூடி வைக்காமே இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ரோஸ்ட் ஆகட்டும். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ இதை மெதுவாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க இந்த சைடும் நல்லா ரோஸ்டாக இருக்கு. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்மளோட கார்லிக் பிரெட் ரெடி. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க சுட சுட நம்மளோட கார்லிக் பிரெட் ரெடி, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு பிரெட்டும் உங்களுக்கு டோஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்னொரு கார்லிக் பிரெட்டும் ரெடி. இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கார்லிக் பிரெட் ரெடி. நான் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணுறேன். இப்போ இதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க இது சூப்பராக வந்துருக்குங்க. பாருங்கள் நல்லா சீஸியாக இருக்குல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய வேணும்னு கொஞ்சம் நல்லா சீஸியாக இருக்கும்னா சீஸ் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். கார்லிக் பிரெட் அப்படி டொமேட்டோ கெச்சப் கூட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை பொங்கல் அந்த மாதிரியே டிஃபன் செய்யாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்நாக்ஸை கூட குழந்தைங்க செஞ்சு கொடுக்கலாம், கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த கார்லிக் பிரெட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.